அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 984 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 48% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம். இலங்கைக்கு 977 ரூபாய் 52% காட்டுது. இந்தியாவுக்கு 274 ரூபாய் 28% காட்டுது. அப்படி பார்க்க போனால் எக்ஸ்சேஞ்சில் தான் கூகுளை விட இந்த நாட்களில் அதிகமாக இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பிட்டு உடனே வெளியாகாமல் தயவுசெய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, பேர், டீட்டெயில்ஸ், மற்றது எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்சேஞ்சிலையும் சில நேரங்களில் மிஸ்டேக் நடக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடன்மாற விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன்மாற விடுறாங்க. குவைத் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ் ஒரு தினார் போன்ற கடன்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களை பொறுத்தவரையில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் மட்டும்தான் ஒரு தினார், 900 ஃபீல்ஸ், இது போன்ற குறைந்த கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக அதுவும் வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளான ஃபர்வானியா, ஜிலீப் ஷோக், கைத்தான், ஃபஹஹில், மஹபூலா, மங்காஃப், ஃபென்தாஸ், சால்மியா, ஹவாலி, அதே போல் குவைத் சிட்டி, மாலியா, முர்காப், ஜஹரா சிட்டி, இந்த மாதிரியான பகுதிகளில் தான் கட்டணம் பெரும்பாலும் கம்மியாக இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடியிருப்பு பகுதிகளில் அவங்களுடைய சேட்டையை காட்டுறாங்க. சில எக்ஸ்சேஞ்சுகள் ரொம்பவும் கம்மியாக கொடுக்குறாங்க. மெஷின்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ரேட்டு. முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 657 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 767 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 811 ஃபீல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 876 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் விலை கம்மியாகுதா அப்படின்னு. இப்போதைக்கு இந்த நாட்களில் தயவு செய்து விலை கொடுத்து வாங்காதீங்க. எதிர்வரும் நாட்களில் சரியான ஒரு ஸ்தாவர நிலை வந்து வரும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. அதே போல் ஸ்மார்ட் மீட்டர்கள் தற்போது குவைத்தில் நிறுவப்படும் திட்டம் ஆரம்பம். பாதிக்கப்பட்டு 21 நாளைக்கு பிறகுதான் தெரியும் குரங்கு காய்ச்சலின் வீரியம். 2 அதிகாரிகள் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளுடன் கைது செய்த சம்பவம். ஒரு நகரமே அழிந்துள்ளது. உலகையே திரும்பி பார்க்க வைத்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்துகிறாங்க இப்போதைக்கு. அதே போல் ஹமாஸ், ஹிஸ்புல்லா இயக்க உறுப்பினர்கள் மீதும் தாக்குதல். இதோ பார்க்கினில் நிறுத்தி வைத்தால் அதிரடியாக சட்ட நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். குவைத்தில் தற்போது சட்டவிரோத குடியிருப்புகள், பாலைவன கூடாரங்கள் அகற்றப்படுகின்றது. வணிக வர்த்தக அமைச்சகத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அலங்கரித்தது குவைத்துடைய வான்வெளியை முழு நிலவு. அதே போல இந்த பூரண நிலவுக்கு பிறகு எதிர்வரும் நாட்களில் தொடர்ந்துமே இந்த ருதுபாவுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் தற்போதைக்கு வரைக்கும் தெரிவிக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெத்தாலஜிஸ்ட் வானிலை ஆய்வாளர் ஈஷா ரமதான் கடலோர பகுதியான சால்மியாவில் உள்ள ராஸ் அல் ஆர்த் நிலையத்துக்கு
இடையே 15 டிகிரி செல்சியஸில் வித்தியாசம் வெப்பநிலை குறைவதால் ஏற்படும் ஈரப்பதத்தின் தாக்கமே தற்போது பெரிய அளவில் ஈரப்பதத்தன்மையை அதிகரித்து காட்டும் கோயத்துடைய கடலோர பகுதிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கடலோர பகுதிகள், குறிப்பாக 30-ஆம் நம்பர் ரோட்டை எடுத்துக்கொண்டிங்கன்னா 30-ஆம் நம்பர் ரோட்டில் கொஞ்சம் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடலோர பகுதிகள் 25-ஆம் சாலையிலெல்லாம் ரொம்ப அதிகமான இந்த தாக்கம் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம், இரவு நேரங்களில் வண்டி ஓட்டுறவங்க தான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ரொம்பவும் கவலையான ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போது உலக மனித உரிமைகளுக்கான மீறல் கூடு கடந்த மாதம் மேற்கு ஏமனில் உள்ள ஹேட்டெல்லா துறைமுகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மில்லியன் கணக்கான ஏமன் மக்களுக்கு உணவு உதவி மற்றும் மின்சாரம் வழங்குவதை அச்சுறுத்தும் வகையில் போர்க்குற்றமாக இருந்துள்ளது. இதை வந்து உலகமே கண்டிக்குது. 20 லட்சம் பேர், 2 மில்லியன் மக்களுக்கான உணவு, அதே மாதிரி அவங்களுக்கு போகக்கூடிய அவங்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் அனைத்தையுமே அடித்து தரமாட்டமாக இருக்காங்க இஸ்ரேல். யமன் வந்து ஹூத்தி படையும் செங்கடலும் தான் இவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நகரத்தையே அழிச்சிட்டாங்க லெபனானில், பெய்ரூத் மீதான தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மறுபடியும் இஸ்ரேல். இந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா 2 ஷஹாதாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, குறிப்பாக ஹிஸ்புல்லா போராளிகள். ஆனால் அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணின தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. இன்னும் மேலதிக தகவல் வெளிவரலை. நேற்றைய தினம் மாலை 7 மணி அளவில் தான் இந்த தாக்குதல் வந்து அரங்கேறி இருக்குது. ஆனால் தற்போதைய சூழலில் சரியாக இப்போ தஹரானில் இஸ்மாயில் ஹானியே வந்து எப்படி கொல்லப்பட்டாரோ அது மாதிரி சரியாக ஒவ்வொரு பில்டிங் எங்கே யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து தாக்குதல் நடத்துகிறாங்க. உள்ளுக்குள்ளேயே கருப்பாடுகள் இருக்குது. ஒற்றுமை இல்லாததன் மெயினான காரணமே பணத்தாசை, பதவி ஆசை, ஒற்றுமை இல்லாதது. இதால் தான் சமுதாயம் இன்றைக்கும் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. பிரார்த்தனை பண்ணலாம் அனைவருக்காகவும். தொற்று நோய்களுக்கான மருத்துவ பிரிவின் தலைவர் டாக்டர் அஹமத் அல் முதாவா தற்போது 21 நாள்களுக்கு பிறகுதான் குரங்கு காய்ச்சலின் வீரியம் தெரிய வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வரவிருக்கும் நாட்கள் மற்றும் வாரங்களில் குரங்கு காய்ச்சலில் அதிகமாக பாதிக்கப்படலாம் என WHO உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. ஒரு கொடிய மற்றும் மிகவும் தொற்று நோயான இந்த குரங்கு காய்ச்சல் தற்போது ஆப்பிரிக்கா மற்றும் ஸ்வீடன் மற்றும் பாகிஸ்தானில் தற்போது பரவி வருகிறது மிக வேகமாக அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கொரோனாக்கு அடுத்தது இந்த பிரச்சனை மட்டும் இறைவா வந்துட வேண்டாம் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். 25 29 11 00 அதே போல் 152 அவசர அழைப்பு இலக்கம், இது ரெண்டுலேயுமே நீங்கள் தொடர்பு கொண்டு ஆங்கில மொழியும் இருக்குது, தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஏரியாவில் மின்சாரம் தடைப்பட போகுது அப்படின்னு சொன்னால் அது எந்த கத்தா எந்த ஏரியா எந்த ஸ்ட்ரீட் முதல் கொண்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ளலாம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக தொடர்ந்தும் சொல்கிறது தான், இந்த நாட்களில் பல பகுதிகள் இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் குடியிருப்பு பகுதிகள்னு பல பகுதிகளில் மின் தடைப்படுது. இப்போ இந்த நாட்களில் ரீசெண்டாக எந்தெந்த ஏரியாவில் 2 ஹவர் 3 ஹவர் மின் தடைப்பட்டுச்சோ அந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் லிஃப்ட் உபயோகிக்கிறதை தவிர்த்துக்கோங்க, ஏன்னா அதுவும் பெரிய அளவான டேஞ்சர். அதே போல் தற்போதைய நிலை ஸ்டேபிலிட்டியாக வருது அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. மின்சாரம் இனி வரும் நாட்களில் இலகுவாக மாறும். அதே போல் எலக்ட்ரானிக் மீட்டர்களை பொறுத்துற வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க குறித்துறைய எலக்ட்ரிசிட்டி. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பழைய மீட்டர்களில் சில பிரச்சனைகள் மற்றும் சில ஊழல்கள் நடந்ததாகவும், இப்போ இந்த எலக்ட்ரானிக் மீட்டரால் எல்லா டேட்டாவும் எல்லா தரவுகளும் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து ரீச் ஆகிரும். இவங்க வந்து ஃபோட்டோ அடிச்சுட்டு போகணும், இதில் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அட் பண்ணிட்டு போகணும், இன்னொருத்தர் வந்து மானியத்தை செக் பண்ணணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. மானியம் செக் பண்ணணும் அப்படின்னு எத்தனை விகிதம் மின்சாரம் பாவிக்கப்பட்டிருக்குது, எத்தனை விதம் தண்ணீர் பாவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ், சாரி தண்ணீருக்கு இன்னும் ஸ்மார்ட் மீட்டர் வரல, மின்சாரத்துக்கு மீட்டர் வந்திருக்குது. மின்சாரம் எந்த லிமிட்டில் பாவிச்சிருக்காங்க, எத்தனை அலகுகள் பாவிச்சிருக்காங்க அப்படின்றத உடனடியாகவே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சிஸ்டத்துக்கே போயிடும். அப்போது இனிமேல் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறதோ அல்லது மானி வாசிப்பாளர் வந்து செக் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அதனால் டைரெக்டாகவே சிஸ்டமுக்கு போயிடும். அதனால் மின்சாரத்தில் இதுக்கு பிறகு யாராலும் விளையாட்டு காட்டவும் முடியாது.
அதே மாதிரி ரொம்ப கவனம், இந்த மீட்டர்களில் மின்சாரங்களில் விளையாடுறவங்க இனிமே அந்த தவறுகளை செய்யாதீங்க. ஒரு ட்ரக் ஒன்று எரிஞ்சிருக்குது ஃபினைத்தீஸ் பகுதிகளில். நேற்றைய தினம் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லாமல் தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மஹபூலா பகுதிகளில் ஒரு கம்பெனி பில்டிங்கில் நேற்றைய தினம் தீப்பற்றியதாக ஒரு சகோதரி வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த பில்டிங் தமாக இன்னைக்கு அத்தை மகாபூலைக்கு பிளாக் தேக்க பார திசிவிசி கம்பெனி பில்டிங். எல்லாம் வல்லறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். தயவு செய்து ரொம்ப கவனம், குறிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது தான், ஏற்கனவே அந்த மங்காஃப் விபத்து, ஃபர்வானியா விபத்து ரொம்பவும் கோர விபத்து. அப்படி ஒரு விபத்து மட்டும் இனிமேல் வந்துடவே கூடாது யார் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். அதே போல் தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிட்னி நோயாளர்களுக்கு. இதோ சபஹல் அஹமத் சகனியா, தென் பிராந்தியத்தில் சிறுநீரக டயாலிசிஸ் மையங்கள் மேற்பட்ட மருத்துவ சேவைகளை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த பராமரிப்புக்காக வழங்குகிறது. அல் அதான் மருத்துவமனையின் நெப்ராலஜி பிரிவின் தலைவர் டாக்டர் ஃபசம் அல் ஹிலால், டாக்டர் பெதர் அல் ஒத்தாய்பி அல் அகமதி சுகாதார மண்டலத்தின் இயக்குனர், இவர்களுடைய அனுசரணையின் கீழ் சுகாதார அமைச்சர் டாக்டர் அப்துல் வஹாப் அகமது அல் அவ்வாதி அவர்களுடைய தலையீட்டில் தற்போது சபஹல் அஹமத் சகானியா, சபஹல் அஹமத் குடியிருப்பு பகுதிகளில் சிறுநீரக டயாலிசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான விசேட வசதிகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மருத்துவமனை தான் இன்றைக்கு ஓப்பன் ஆகுது. இனிமேல் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சபஹல் அஹமத் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக வேறு எங்கேயாவது தூரம் போக வேண்டியதில்லை, இனிமேல் அந்த மருத்துவமனையிலேயே அவங்களுக்குரிய அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். على تطوير الخدمات الصحية والطبية بالبلاد عبر التوسع في الخدمات التخصصية الجديدة سعيا لتوفير أفضل الخدمات الصحية للمواطنين. مشاريع وزارة الصحة في المنطقة الجنوبية، وهذا المركز الآن هو المركز الثاني للغسيل الكلوي الدموي بعد مركز أم الهيمان الذي افتتح قبل شهرين. في هذا المركز في مركز في قطاع في صباح الأحمد قطاع إي، جاء بجهود وبتوجيهات من وزير الصحة الدكتور أحمد العوضي ورؤيته لاستكمال الخدمات الصحية في منطقة في المنطقة الجنوبية. نقل وتسهيل وتطوير في الخدمات المقدمة لمنطقة لساكني منطقة صباح الأحمد، كون المنشأة الصحية قريبة من سكنهم يقلل من مشقة التنقل من صباح الأحمد إلى مستشفى مبارك أو مستشفى العدان. فتتخيل أن مريض ينطق ثلاث مرات بالأسبوع يسوي غسيل كله، ينتقل بالسيارة لمدة 40 دقيقة أو ساعة باتجاهين، كون المستوصف قريب من سكنهم هذا يوفر لهم ويقلل من مشقة التنقل. الاهتمام بعلاج مرضى الكلى وتسهيل وصولهم للخدمات الصحية المطلوبة يعد من أولويات وزارة الصحة، وذلك من خلال توفير العديد من المراكز القريبة من سكن المرضى وتوفير أحدث الأجهزة والأدوية وإعداد الكوادر المتخصصة للارتقاء بالمنظومة الصحية وتحسين نوعية وجودة الخدمات المقدمة تحقيقا لرؤية كويت جديدة. ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு. கோயத்துறை வணிக வர்த்தக அமைச்சகம், தயவுசெய்து எந்த ஒரு முதலாளிகளும் முதலீட்டாளர்களும் எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணாதீங்க. நாங்கள் ஒருபோதும் பணம் கேட்டோ அல்லது பணம் கட்ட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மூலமெல்லாம் மெசேஜ் அனுப்ப மாட்டோம். அதனால் தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. أكيد كلكم لاحظتوا في الآونة الأخيرة وجود انتحال لشخصية وزارة التجارة والصناعة وتحديدا قطاع حماية المستهلك، ووجب التنويه أن وزارة التجارة والصناعة لا تطلب من مستخدمينها أي من البيانات الشخصية أو البنكية، وتطلبوها منكم فهذيلة مو إحنا، وخدماتنا متوفرة عن طريق الموقع الرسمي واللي هو moci.gov.kw أو عن طريق تطبيق سهل. الراسي مرتو منيل ريسنتا பல வாகனங்கள் பழைய வாகனங்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருந்தாங்க பார்க்கிங்ல. இது சம்பந்தமா சுகாதார அமைச்சகத்தின் ஊடகப்பிரிவு தொடர்ந்து இந்த வாகனங்களை அகற்றத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி பார்க்கின்களில், பள்ளிவாயல் பார்க்கினோ அல்லது பாடசாலை பார்க்கின், அப்படி இல்லைன்னா இந்த மால்கள் ஹாஸ்பிட்டல்கள் பார்க்கின் ஃப்ரீயாக தானே இருக்குது, அதில் கொண்டு போய் போட்டுனா யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போடாதீங்க. அதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. அல் சலாம் மாபி சலாம்,
சலாம் மந்தகாவில் தற்போது ஹதீகாவுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதை உடனே திருத்தி கொடுக்குமாறு பணியமைச்சகத்துக்கு கோரிக்கை. நிறைய வெளிநாட்டவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. وهذا اول شيء استقبلكم بالحديقه الجميله هذه النافوره اللي عمرها ما اشتغلت للاسف الشديد تم انشائها وصيانتها واستصلاحها اكثر من مره بس ولا مره شغلوها بالحديقه وللاسف هذه هي واجهه الحديقه اول ما دشوا انا اسف على هالمنظر ولكن الماي موجود بالحديقه ولكن مو قاعد يتوزع على الزرع بشكل مناسب بسبب تعطل شبكه الري الموجوده هنا وهذا احد المباني المهجوره بالحديقه اللي ما تم استعمالها ابدا وهذا مصدر الماي اللي يغذي الحديقه بشكل كامل ولكن مثل ما تشوفون تحتاج صيانه وهذه غرفة المضخات الخاصة لضخ الماء حق شبكة الري بشكل كامل للحديقة ومثل ما تشوفون هذا حال النخل والأشجار المعمرة بالحديقة بسبب قلة العناية وقلة الاهتمام للأسف الشديد وايد من أنواع النخل قاعد تموت شبكة الري قاعد تروي بعض الأحواض بشكل غزير وبعض الأحواض الأخرى مو قاعد يوصلها ماء وحايشة تصحر وهذه الأماكن بالحديقة المفروض تسمى المسطحات الخضراء ولكن بسبب قلة الري للأسف الشديد راح نسميها المسطحات الصفراء وهذه أيضا شبكة الري ظاهر عندهم سيستم جديد لطريقة الري والأخ طارق أمجد حب يكتب اسمه بنص الحديقة وهذا القسم من الحديقة الظاهر مطبقين فكرة النباتات الجافة والصحراوية والألوان الخريفية للأمانة حبيت الثيم وهذا أحد المباني الضخمة المهجورة اللي بنص الحديقة ومعطيكم أوبشن إذا ما دشون من الباب دشون من الدريشة لأنها مكسورة الدريشة وأيضا بعد إذا ودكم تدشون داخل الباب مسوي لكم فتحة داخل الباب تطلعون منها وبس والله هذه حديقة السلام اللي كانت بيوم من الأيام يضرب فيها المثل بأشجار السدر والنخيل ولكن اليوم حالها يرثى لها أنا سويت هالفيديو عشان يوصل حق الجهات المسؤولة عنها سطم تتم إلا உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்ன மாதிரி தான் வெளிநாட்டவர்கள்ட்ட சொல்ல தோணுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவுதான் சட்டம் கொண்டு வந்தாலும் வாகனத்தையே உடைச்சிருவோம் 3 மாதம் ஜெயிலில் போட்டுருவோம் எதை கொண்டு வந்தாலும் வேலை இல்லை இன்னமும் இதே சேட்டை. மந்தகா திராவுதா கத்தா 2 ஷாரா 3 என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4th ரிங் ரோட்டுக்குரிய என்ட்ரன்ஸ். புதிய புதிய ஸ்பீட் பிரேக்கர்களை போட்டுடுறாங்க, எந்த ஒரு சைனிங் போர்டும் இல்லை, எந்த ஒரு கலரும் இல்லை, பல ஓட்டுநர்கள் இதால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கோம். அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து தமிழன் யஜ்மா ஃபேர் பாதி மத்தப்ப எல்லி கரத் அலை ஷெகாவி பில் எம்ஸ் உத்ததம்மர் ஷதீத் மின்ஹல் மந்தப்ப பிசபப் முகான் ஹல் ஹத واللي مستحيل هندسة الطرق تحط مطبات بهذا الشكل وهذه الأماكن. للتأكيد تواصلت مع الأخوان في هندسة الطرق مرور العاصمة وتجاوبوا معاي جزاهم الله خير وبلغوني أن ما قدموا كتاب إلى وزارة الأشغال لتنفيذ مثل هذه المطبات في الأماكن الخطأ وبالأساس مو موجودة في مخطط مطبات منطقة الروضة. فرسالة ثانية إلى وزارة الأشغال يا جماعة الخير إذا أنتم اللي صابين المطبة بدون الرجوع إلى هندسة الطرق فهذه مصيبة وإذا مو أنتوا فالمصيبة أعظم وتعتبر عمل فردي وشخصي من أحد الأشخاص للمصلحة الشخصية فقط. ஒரு அதிகாரியிடம் போதைப்பொருள், இன்னொரு அதிகாரியிடம் துப்பாக்கி, திருட்டு துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க. உடனடியாக குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அதிரடியாக இவங்க 2 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு அதிகாரிகளே இந்த மாதிரி போதைப்பொருளுக்கும் கள்ளத்துப்பாக்கிகளுக்கும் உடந்தையாக இருந்தாங்கன்னா
அப்போ எங்கே தான் போகிறது மக்கள்? அடுத்ததா, ஏதோ ஒரு பொய்யை பரப்பி விட்டாங்க. சுலைபியா பகுதி மற்றும் தைமா பகுதிக்கு வந்து வீட்டுக்குரிய வீட்டு திட்டத்துக்குரிய அலோகேட் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க, சீக்கிரமாக போங்க அப்படின்னு யாரோ ஒரு மெசேஜை பரப்பி விட்டாங்க. எல்லாருமே போய் கடைசியில் வீட்டு திட்டத்துக்கான ஏற்பாடுகளுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஒரு ஃபேக்கான தகவல் அப்படின்ற ஏமாற்றத்தோடு திரும்பி போயிருக்கிறாங்க. சில நியூஸ்களை ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனம் இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஷேர் பண்ணுறவங்க. அதே மாதிரி மாஷா அல்லா தபாரக்கர் ரஹ்மான், இனி வரும் நாட்களையாவது இந்த ரோடில் ரொம்ப அதிகமான புழுதியை கிளப்பாமல் தூசி காற்றை வாரி வீசிட்டு போகாமல் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புதிய மிஷின் எந்த மாதிரி டெக்னாலஜியோடு இருக்குது அப்படின்றத எதிர்வரும் நாட்களில் ரோட்லேயே நாம் பார்க்க கிடைக்கும்னு நினைக்கிறேன். கோயத்துறை முனிசிபாலிட்டி பல கவர்னரேட்டுகளுக்கு புதிய சுத்திகரிப்பு மிஷின்களை வழங்கியிருக்கிறாங்க. இதோ ஆரம்பமாகி விட்டது. குவைத்தில் பல பகுதிகளையும் அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க கோயத்துறை முனிசிபாலிட்டி. அதே மாதிரி ஃபுட் ட்ராக், உணவு வாகனங்கள், குரோசரிகள், அதே மாதிரி ஒரு சில சட்டவிரோத கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் அனைத்தையுமே அதிரடியாக அகற்றுறாங்க. இனி வரும் நாட்களில் பாலைவனங்களில் தங்க முடியாது. இதில் இருக்கிற ஒரே ஒரு கவலை என்னென்னா, நிறைய இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கி வந்து குறிப்பாக இளைஞர்கள் துவானியா வேலைக்கு ஹாரிஸ் வேலைக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தாசைக்காக அவங்க 100 தினார் 50 தினார் கொடுப்பாங்க ஒரு தொழிலாளி எடுத்து கொடுத்தா அப்படின்ற அந்த ஒரு பேராசையில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி நாட்டிலேருந்து அப்பாவி இளைஞர்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் பிரச்சனைகளில் கொண்டு வந்து விடுறாங்க. தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி வீசா வந்து ஏஜெண்ட் மூலமாக எடுத்து வர பாருங்கள். இங்கே நம்பி யாரையாவது நீங்கள் வீசா எடுத்து வந்தீங்கன்னா அது நல்ல இடமாக இருந்தால் ஓகே. ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி பாலைவனங்களில் எங்கேயாவது பரலை கொண்டு போய் போட்டாங்கன்னா, கடைசியில் இந்த மாதிரி வந்து பலதியாவால் சுத்தம் பண்ணும்போது அந்த இடத்துல
எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் உங்களுடைய அந்த அப்பார்ட்மெண்ட் இருந்தது சாரி அப்பார்ட்மெண்ட்ற அந்த கூடாரங்கள் இருந்துருந்துச்சுன்னா கிருபி அறைகள் உடனே அதை வந்து அகற்றிடுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ அந்த அப்பாவி தொழிலாளர்கள் தான். அதால் தயவுசெய்து இந்த கூடாரங்களுக்கு காவாச்சாய் ஊற்றுறதுக்கெல்லாம் பாலைவனங்களுக்கு தொழிலாளர்களை எடுத்து கொடுக்காதீங்க, ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.